கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஏஞ்சல் தொலைக்காட்சி நேயர்களே, யுத்தத்தில் வல்லவராய் இருக்கும் நம் போர்ப்படை தளபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி யுத்தக்குரல் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். யுத்தக்குரல் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை கூட உங்கள் உள்ளங்களை இல்லங்களை சந்திக்க சேனை அதிபர் கர்த்தர் கொடுத்த பாக்கியமான வாய்ப்புக்காக மனதார அவரை துதிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை லக்கம் பார்க்கிறார் என்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அடிப்படையாய் கொண்டு இந்த கடைசி நாட்களில் பரலோகம் பாதாளத்துக்கு எதிராய் தொடுத்திருக்கிற கடைசி கட்ட போரில் யுத்த வீரர்களாய் பிசாசை எதிர்த்து போரிடும் தீரர்களை தேவன் தொகையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரலோக தேவனுடைய திட்டங்களை சீர்குலைக்கும் பொல்லாத சதி திட்டத்தோடு தள்ளுண்டு போன நேரத்திலே படைப்பை பாழாக்கினவன், மனுக்குலத்தை வீழ்ச்சியடைய செய்த சதிகாரன், தேவனுடைய குடும்பத்துக்குள்ளேயே கொலைவரியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவன், தேவ ஜனங்களை எப்படியெல்லாம் தேவனுடைய பாதையிலிருந்து வழிவிலக செய்ய முடியுமோ அத்தனை உபாய தந்திரங்களையும் தினந்தோறும் தினசு தினசாய் பொதுசு பொதுசாய் பாதாளத்தின் ஒளிப்பிடங்களிலிருந்து பூமியின் மீதெங்கும் மலிவாய் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் முகத்திரையை கிழிக்கிற ஒரு ஆவேச போர்ப்படை இறுதி காலத்தில் எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய தீர்க்கமான திட்டமாகும். எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லவர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார் என்று வேதம் சொல்கிறது. எந்த விதத்திலேயும் தனக்கு சரிசமம் இல்லாத அவனை எதிர்த்து அவர் தாக்குதல் தொடுக்க விரும்பாமல் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பாகிய அவனை தம்மால் படைக்கப்பட்ட மனிதர்களை கொண்டே வீழ்த்த வேண்டும் என்பது தேவனுடைய கங்கணம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்வோமாக. சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க கூடாதபடி உலக மக்களையெல்லாம் பொய்யான மாயைகளுக்கு நேராய் நமஸ்கரிக்கும்படி கையேந்த கைகூப்ப வணங்கும்படி செய்திருக்கிற இந்த பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிற ஆவியினால் தேவன் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய பாலகருடைய வாயினால் பலனுண்டு பண்ணுகிற கிருபையை ஊற்றிக் கொண்டிருக்கார் என்பதை நினைவில் கொள்வோமாக. தேவ சேனை தேவனுடைய சினத்தின் உக்கரத்தால் வெகுண்டெழுந்தவர்களாய் கலம்புக வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் நம்மில் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோமாக. பிரியமானவர்களே, கிறிஸ்தவனாய் சுவாசிக்க தொடங்கினதிலிருந்து போர்க்களம் தவிர்க்க முடியாது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தினந்தோறும் சஞ்சரிப்பது, உலாவுவது, பழகுவது, போவது, வருவது, நடப்பது, உட்காருவது, எழுவது, நினைப்பது எல்லாம் போர்க்களத்தில் தான், ஒரு யுத்த பூமியில் தான் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். வாழ்க்கையிலே தினசரி நிகழ்வுகள் அனைத்துமே யுத்தக்களத்தில் நம்மை சந்திக்கிற சத்துருவின் தாக்குதல்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. இதை உணர்ந்து கொள்ள தவறியவர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையில் பொல்லாத பிசாசின் ஆயுதங்களால் காயப்பட்டு கிடக்கிறார் என்பதை முன்னமே தியானித்தோம். ஆனால் போர்க்களத்தில் இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்ட வீரர்களோ பொல்லாத பிசாசின் தந்திரங்களை அவர் எந்த ரூபத்தில் வந்தாலும் அறிந்து சுதாரித்து அதற்கு தப்பி எதிர்தாக்குதல் தொடுக்கும் தீரர்களாய் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். தேவ சேனையே, இந்த கடைசி நாட்களிலே ஆதியாகமம் 3:15 என்றைக்கு தேவனுடைய திட்டத்தை தவிடுபடியாக்கும் எண்ணத்தோடு தோட்டத்துக்குள் நுழைந்து ஆதாமையும் ஏவாளையும் கவிழ்த்து சதி செய்தானோ அன்றே பரம எதிரியாய் கருதப்படுகிற பொல்லாத பிசாசோடு தேவாதி தேவன் ஒரு போர் முரசை கொட்டிவிட்டார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்பது தேவனுடைய சூடுரையாகும். தலைமுறை தலைமுறையாய் ஆதி குடும்பத்தின் ஏதேன் தோட்டத்திலிருந்து தொடர்ந்து வரும் இந்த பகையை முடிக்க புறப்படும்படி ஆண்டவர் கடைசி கால சேனையை அழைக்கிறார். ஸ்திரீயின் வித்தாய் மண்ணில் அவதரித்தவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படியே அவனுடைய தலையை நசுக்கினவராய் அவனால் குதிங்கால் நசுக்கப்பட சிலுவையிலே
தம் வீர ரத்தத்தை கடைசி சொட்டு வரை சிந்தி அவனை வென்று எழுந்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டவராய் இன்றைக்கு வெற்றி வீரராய் நம்முடைய கரத்தில் அந்த ஜெயத்தை கையளித்து அவனுடைய உக்கிர பகை முழுவதுமாய் தீர்த்து கட்டும் பெரும் பொறுப்பை நம் கரத்தில் திணித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தொடரோட்டம். சிலுவை நாயகன் குருசிலில் செய்து முடித்த அந்த யாக வேள்வி தீயை இந்நாள் வரைக்கும் தங்கள் கரத்தில் ஏந்தி பல சிலுவை வீரர்கள் ஓடி வந்ததை இறுதிக்கால திருச்சபையான தேவசேனையின் கையில் பத்திரமாய் ஒப்படைத்து போயிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நெடும் தொடரோட்டம் என்றால் அது ஒரு போர்ப்பரணியின் இறுதிக்கட்ட போர்ப்படையின் குமுறல் என்றால் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மலர்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் என்னும் திருச்சபை தேவ சேனை கிறிஸ்துவின் வீரர்கள் இறுதி சுற்றில் இறுதிக்கட்ட போரில் எதிரியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்கவே முடியாத மறக்கவே முடியாத நிதர்சன உண்மையாகும். அன்பான வாலிபனே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, இறுதிக்கட்ட போரில் கொல்லாத பிசாசுக்கு எதிராய் பரலோகம் தொடுத்திருக்கும் இந்த போரில் நீங்களும் நானும் ஒரு வீரனாக வீராங்கனையாக போரிடுவது மெய்யானால் போர்க்களத்துக்குரிய அந்த உக்கிரமும் ஒரு போர் வீரனுக்குரிய வைராக்கிய வாஞ்சையும் நம்மில் துளங்குகிறதா? நம்மிலிருந்து அந்த போர் மனம் வீசுகிறதா? எதிர்க்கக்கூடிய போர்க்குணத்தின் அந்த ஆற்றலின் உக்கிரம் இந்த கடைசி கால தேவ சேனையிலிருந்து வீசுகிறதா? எதிரியாளதை உணர முடிகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். உயிருள்ளவரை இந்த போர்க்களத்தில் இருந்து நாம் வெளியேறவே முடியாது. ஆகவேதான் தேவனுடைய போர்ப்படை தளபதியாய் முதல் நூற்றாண்டில் தனக்கு இருந்த கொஞ்சம் சௌகரியம் வசதியை கொஞ்ச பலத்தை கொண்டு மிகப்பெரிய ஜாம்பவானாய் சாம்ராஜ்ய ஸ்தாபகராய் சத்துருவுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கின பவுலடியார் சொல்லுகிறார், இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இடைவெளி எடுத்துக் கொள்வதற்கு, ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு, போர்க்களத்தை விட்டு சற்று விலகி ஓய்ந்திருப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கப்படவே இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை உணர்ந்திருந்தபடியால் தான் அன்றைய தெருக்களில் நடமாடித் திரிந்த பொல்லாத பிசாசுகளும் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கெர்ஜித்தன. அன்பு நண்பரே, 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌகரிய வசதி வாய்ப்புகள் சலுகைகள் சாக்கியங்கள் நவீனம் என்ற ஒரு வாய்ப்பும் இல்லாதிருந்த பட்சத்திலேயே தேவனால் ஆட்கொள்ளப்பட்டதின் உக்கரத்தை உணர்ந்தவராய் பாதாளத்தை அதிர பண்ணத்தக்க ஒரு வெடி மருந்தாய் பவுலடியார் செயல்பட்டிருப்பது மெய்யானால் ஒரு கைக்குள்ளாகவே உலகத்தின் மூளை முடுக்குகளுக்குள்ளும் உலாவரும் நவீன வசதிகளையும் வாய்ப்புகளையும் சலுகையாய் கிடைக்க பெற்றிருக்கிற கடைசி கால திருச்சபையும் கிறிஸ்தவர்களும் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியுமா? காலார நடந்தாலும், கடற்பயணங்கள் மேற்கொண்டாலும், குதிரை சவாரி செய்தாலும், கப்பற் பயணங்கள் ஆபத்தான இடங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் என்று ஒரு எல்லையை தாண்டி மிதிப்பதற்கு எத்தனையோ சிரமங்களை பொருட்படுத்தாமல் தியாக அர்ப்பணிப்பின் நாட்களை செலவிட்ட அவர் எவ்வளவோ சாதித்தார் என்று பட்டியலிடக் கூடுமானால், கையை திருக்கினால் ஒரு மோட்டார் பைக்கில் ஏறி உட்கார்ந்தால், ஒரு காருக்குள் அமர்ந்து ஆக்சிலேட்டரை மிதித்தால், ரயில் ஏறி டிக்கெட் வாங்கி அமர்ந்தால், கிடைக்கிற வாய்ப்புகளின் சலுகைகளுக்குள் ஒரு ஆகாய விமான டிக்கெட்டோடு அமர்ந்து விட்டால், சில மணி நேரங்களுக்குள் அடுத்த ஊருக்கு, அடுத்த மாவட்டம், மாநிலம், தேசம், கண்டங்கள் என்று பயணம் செய்யும் சலுகையின் வாய்ப்புகளையும் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் மற்ற நபரோடு பேசும் தொலைத்தொடர்பின் ஊடக வசதிகளையும் இணையதள பல்வேறு சலுகைகளையும் சாக்கியமாய் பெற்றிருக்கிற நாம் இவைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரியமான கிறிஸ்துவின் வீரர்களே, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்பது தேவனுடைய நியதியாகும். இருந்த கொஞ்ச பலனை கொண்டு தேவனுக்காக செயல்பட்ட ஒரு வீர தளபதியின் அந்த சூளுரையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் யுத்த குரலாய் நம் இதயங்களில் வீரமுரசு கொட்டுகிற தேவனுடைய செயலுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக.
தேவனுடைய தீர்க்கதரிசியாய் கண்ணீரில் கதறின எரேமியா கதறுகிறார். 5:30 திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறதாம். ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட போர் பயிற்சி பெற்ற ஒரு படை, ஒரு இராணுவம் ஒரு இடத்தில் இருக்குமானால் அங்கே பொல்லாதவர்களுக்கும் தீமையான மனிதர்களுக்கும் வாளாட்டுவதற்கு துணிவு இருக்காது. சரியான பயிற்சி பெற்ற ஒரு போர்ப்படையின் நடமாட்டத்தை பார்த்தால் பொல்லாத மனிதர்கள், துஷ்டர்கள் ஒளிந்து கொள்வார்கள், மறைந்து கொள்வார்கள், ஓடிவிடுவார்கள். கிறிஸ்துவின் வீரர்கள் என்ற வரிசையில் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று ஆர்ப்பரிக்கிற தேவ சேனையின் நடுவில் இன்றைக்கு சத்துருவின் கொட்டம் உச்சத்தை, விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு எட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? திரும்புகிற பக்கமெல்லாம் தீமை தலைவரித்து ஆடுகிறதே. புரட்டுகிற தினசரி நாளிதழ்களின் பக்கங்களிலெல்லாம் வேதனைகள், பரிதாபங்கள், கொடுமைகள், பயங்கரங்கள், அருவறுப்புகள், அவலட்சணமான அசிங்கங்கள், கேவலமான காம களியாட்டங்கள், கூத்துகள் இடம்பெற்றிருக்கிறதை இன்றைக்கு நாம் மறுக்க முடியுமா? கை கொடுக்கிற ஒரு ரிமோட் விசையை இயக்குவதன் மூலம் எத்தனையோ அலைவரிசைகளிலே, காற்றலைகளிலே கலந்திருக்கும், கரைந்திருக்கும் பொல்லாத கிரியைகள் கொஞ்சமும் பஞ்சமின்றி மலிவாய் வீட்டின் உள்ளறைகளுக்குள்ளேயே நுழைந்து மக்கள் மனதை பாழாக்கக்கூடிய அளவுக்கு துஷ்டத்தனத்தின் கிரியைகள் அளவுக்கு வரம்பு மீறி போய்விட்டதே, மறுக்க முடியுமா? மனித வாழ்க்கையின் சமுதாயத்தின் அத்தனை துறைகளையும் அம்சங்களையும் தன் கைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் பொல்லாத பிசாசானவன் அடக்கி வைத்து செயல்படுகிற இந்த ஒரு கிரியைகளை நாம் மறுக்க முடியுமா என்ன? அன்பானவர்களே, இன்றைக்கு இந்திய தேசம் அண்டை நாடோடு போர் நிறுத்தம் என்ற சமாதான பேச்சுவார்த்தையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அத்துமீறுகிற அண்டை நாட்டு இராணுவத்தினர் போர் நிறுத்தத்துக்கு, அந்த விதிகளுக்கு மீறி நம் நாட்டு வீரர்களை எல்லைகளை தாண்டி துப்பாக்கி குண்டுகளால் சுட்டு வீழ்த்துவது தினசரி செய்தியின் தலையங்கங்களாக இருக்கின்றன. அண்டை நாடே போர் நிறுத்த விதியை கடைபிடிக்கவில்லை, கை கொள்ளவில்லை என்றால் பாதாளத்துக்கு எதிராய் பரலோகம் தொடுத்திருக்கும் இந்த கடைசி கட்ட போரில் தேவ ஜனங்களை கவிழ்த்தே தீருவேன், ஜகத்தை, இந்த பூமியை, பூமியின் குடிகளை அழித்தே தீருவேன் என்ற கங்கண வெறியோடு வெகுண்டெழுந்து கடும் சினத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொல்லாத பிசாசு மட்டும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்வானா என்ன? நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ கடைசி கால தேவ சேனையின் யுத்த பூமியில் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இரவோ பகலோ, காலையோ மதியமோ மாலையோ சாயங்காலமோ, அது வீடோ நாடோ ரோடோ காடோ மழையோ கடலோ அந்தர விண்வெளியோ, எந்த விதமான பாகுபாடுமின்றி தன்னுடைய போர் ஆயுதங்களின் கூர்முனையை அவன் நம்மை நோக்கி, உலகத்தின் குடிகளை நோக்கி தினந்தோறும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை. குறிபார்த்துக் கொண்டிருப்பதோடு அவன் நிறுத்திக் கொள்வானா என்ன? தினசரி நம் பக்கத்தில் அவனுடைய தாக்குதலால் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், அவனுடைய தாக்குதலால் சேதமடைந்து கொண்டிருக்கிற கிரியைகளை பாருங்கள். எப்பக்கம் நோக்கினும் அவனுடைய துஷ்டத்தனத்தின் கிரியை, அவனுடைய கொட்டம், அவனுடைய அடாவடித்தனம், பயங்கரமான பொல்லாத பிசாசின் மாய தந்திர சூழ்ச்சிகள் தேசத்தையும் உலக மக்களையும் படாத பாடுபடுத்துகிற வேதனை அல்லவா பார்க்க முடிகிறது? கட்டுக்கடங்காமல் தடைகளை மீறி முன்னேறி கொண்டிருக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளை தடுக்க வேண்டிய தேவ சேனை பொல்லாத பிசாசின் பேய்த்தனங்களின் கிரியைகளினால் சிறைப்படுத்தப்பட்ட மக்களை சிறை மீட்க வேண்டிய பொறுப்பை உடைய தேவ சேனை இன்னும் எதுவரைக்கும் சும்மா இருக்கும், எதுவரைக்கும் அமைதியாயிருக்கும்? இது செயல்பட வேண்டிய காலம் அல்லவா? இது சிந்திக்கும் நேரம் அல்லவா? இது நாம் அவரவர் நம் விரும்பின காரியங்களை செய்யும்படி மனம் போன போக்கில் கிடைத்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையின் பாக்கியத்தை நம்முடைய சொந்த சௌகரியத்திற்காக பயன்படுத்தி பொழுதுபோக்குகிற நேரமா? நாகமானை பின்தொடர்ந்து நாகமானுடைய அற்புமான பொருட்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு போட்ட கேஆசியையே எலிசா விட்டு வைக்காமல்
இது அதற்குரிய காலமா? இது எதற்கான காலம் என்று எச்சரித்த தினம் செவிகளில் இதயத்தில் இன்னும் இடியாய் விழவில்லையா என்ன? அன்பான தேவ ஜனங்களே, தேவ சேனையே, தினசரி நிகழ்வுகள் யுத்த பூமியில் என்றால் தினசரி நம்மை சுற்றிலும் விழுவது பொல்லாத பிசாசின் ஏவுகணைகளும் குண்டுகளும் தோட்டாக்களும் நம்மை பதம் பார்ப்பதற்காக, தேவ ராஜ்யத்தை தேவ திட்டத்தை சீர்குலைப்பதற்காக என்றால் அவனுக்கு தேவ சேனை சளைத்ததா என்ன? பொல்லாத பிசாசின் ஆயுதங்களை விட தேவனுடைய ஆயுதங்கள் மலிவாய் போய்விட்டதா? ஆற்றல் குறைந்து விட்டதா? அதன் சத்துவமும் சாரமும் குன்றி போய்விட்டதா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பது உலகத்தின் பழமொழியாய் இருக்கலாம். தேவ சேனை எதிர்த்து ஒருவர் வெற்றி பெற்றதாய் இதுவரை சரித்திரம் எழுதப்பட்டதும் இல்லை, இனி சரித்திரம் எழுதப்படுவதும் இல்லை. அப்படி ஒரு சரித்திரம் எழுதப்பட இந்த இறுதி கால தேவ சேனை இடம் கொடுப்பதும் இல்லை என்பது சத்துருவுக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிய வரும் பொருட்டு எழுந்தருள்வோமாக. வீர கர்ஜனையை போர்க்களத்தில் நின்றவனுக்கு எதிராய் முழங்குவதற்கு முன்பு நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு போர் வெறியின் வேட்கையோடு அவனுக்கு எதிராய் துணிக்க பண்ணுகிற ஆற்றலை தேவன் நமக்குள் அருள்வாராக. தேவ சேனை எழும்பி வரும் என்று தேவன் நம்முடைய செயலுக்காய் ஓரடி முன்வைப்பதற்காய் காத்திருக்கும் பட்சத்தில் இன்னும் எதுவரைக்கும் நாம் அப்படியே உட்கார்ந்திருப்பது? எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விடுக்கிற அழைப்பாகும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள், கிறிஸ்தவனாய் தேவனுடைய சேனையில் இணைந்து விட்ட ஒரு தேவனுடைய போராளிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பலத்த சத்துவத்தின் ஆற்றல் என்ன என்பதை இன்னும் உணராத பலர் சத்துருவின் கிரியைகளை கண்டு ஒளிந்து மறைந்து பதுங்கி ஒளிவு மறைவு வாழ்க்கை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒளிந்து ஓடிபிடித்து விளையாடுகிற கூட்டம் அல்ல இது. இது விளையாட்டுத்தனமான ஒரு செயல் அல்ல. இது வீராவேசத்தோடு எழுந்து சத்துருவை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவனை புறமுதுகிட்டோட செய்யும்படி ஆவேச போர் தொடுக்கிற ஒரு வீரப்படை என்பதை நிரூபிக்கும்படி நாம் துயிலெழுவோமாக, துடித்தெழுவோமாக. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போகும் பட்சத்தில் வெள்ளை கொடி காட்டுவதற்கு நேரம் இல்லை. இது சத்துருவுக்கு எதிராய் கொடி உயர்த்தி பிடிக்கிற ஒரு காலம். உயர்த்தி பிடிப்பது வெள்ளை கொடியை அல்ல, சத்துருவோடு சமரச பேச்சுக்கும் சமாதான உடன்பாட்டுக்கும் திருச்சபை, கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ சேனை அழைக்கப்படவில்லை. அவனுக்கு எதிராய் உயர்த்தி பிடிக்க வேண்டியது சிவப்பு கொடியை. நம் கரங்களில் இருக்கிற சிவப்பு கொடி அவனுக்கு எதிராக விடுக்கப்படுகிற அபாய எச்சரிக்கையின் சமிக்ஞையாயிருப்பதாக. கையிலே சத்துருவுக்கு எதிராய் யுத்தத்திற்கான அழைப்புக்கு விடுக்கப்படும் சிவப்பு கொடியை ஏந்துவதற்கு பதிலாய் பலர் காலத்தையும் நேரத்தையும் உணராதவர்களாய் வெள்ளை கொடி பிடித்தவனுக்கு முன்பாக சமரச போக்குக்கு இணங்க விட்டுக் கொடுத்ததினால் தேவ ராஜ்யம் முன்னேறவில்லை. தேவ சேனை எதிர்த்து தாக்குதல் தொடுப்பதற்கு பதிலாய் மருவி மழுங்கி கிடக்கிறது என்பதுதான் உண்மை. சத்துரு உள்ளே வருவதற்கு பலர் பச்சை கொடியை காட்டிவிட்டு வேடிக்கை பார்த்ததினால் வந்த விளைவு தெலிலாளியின் மடியில் படுத்து மயங்கி விழிபுதுங்கி கிடப்பதுதான். சிம்ம சொப்பனமாய் விளங்க வேண்டிய தேவ சேனை, தேவ வீரர்கள், தேவனுடைய வீர தளபதிகள் பச்சை கொடியை அல்ல, வெள்ளை கொடியை அல்ல, கையிலே சிவப்பு கொடியை உயர்த்தி பிடிப்போமாக. எக்காலமானாலும் பகையை உண்டாக்குவேன் என்று இந்த பகையை துவக்கி வைத்து அந்த பகையை முடிப்பதற்காய் சத்ருவின் தலையை கொய்தவராய் மெஞ்சி இருக்கும் பகையையும் முடிக்கும் திருப்பணியை கையில் கொடுத்திருக்கும் தேவ திருக்குமாரனின் வேட்கையை, அவருடைய வீரத்தை கணம் பண்ணி அதற்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாய் தேவ சேனை இப்பொழுது சத்துருவோடு இருக்கிற பகையை நிரந்தரமாய் முடிப்பதற்காய் போர்க்களம் புக கடவோம். எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆபத்துகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவைகளை கண்டு இது அஞ்சுவதில்லை, மருளுவதில்லை, மிரளுவதில்லை. மிரண்டவனுடைய கண்ணுக்கு தான் இருண்டதெல்லாம் பே என்பது பழமொழி. பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாதென்றால் தேவாதி தேவனோடு ராஜாதி ராஜரோடு அசகாய சூரராய் வீராதி வீரராய் தனி ஒருவராய் ஆலயம் மிதித்து சத்துருவை அழித்து கங்கணம் கட்டின வெற்றி வேந்தனுடைய படை எந்த சலசலப்புக்கும் அஞ்சுவதில்லை, எந்த சத்துருவின் ஆயுதத்துக்கும் அது மருளுவதில்லை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய தாவீதுகளாய் கோலியாத்தின் தலையை கொய்ய புறப்படுவோமாக. தேசத்தின் எல்லை எங்குமோன் கோஷம்,
அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அல்லவா? ஒரு காலத்தில் வாடி வதங்கி கிடந்த கொத்தளங்கள், கோட்டைகள், தோரணங்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் மலர்ந்து வானலாவ சிறகடித்து பறக்க ஆர்ப்பரிக்கிற ஒரு ஆரவார காட்சியை தினந்தோறும் கண்டு தேவசேனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லா விதமான வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவராய் பூஜித்து போற்றி வழிபட வேண்டிய தேவன் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை தேசத்தில் பார்க்கிறோம். தேவனை மீண்டும் ஆராதனைக்குரியவராய் அமர வைப்போம் என்ற வெறித்தனமான வேட்கையில் தேவசேனை தேவனை ராஜாவாக்க, இயேசுவை ராஜாவாக்க போர்க்களம் புக நம்மை ஒரு சூளரையோடு அர்ப்பணிப்போமாக. இந்த யுத்த குரலின் நிகழ்ச்சியில் நிறைவிலே ஆண்டவரே, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியமே தேசத்தில் நடந்து வருகிறதை நான் பார்த்துக் கொண்டு இனி சும்மா இருக்க போவதில்லை, இதற்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்க இப்பொழுது தேவனுக்கு முன்பாக எழுந்து நில்லுங்கள். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, பரலோக தேவனே, வெற்றி வேந்தனே, தனி ஒருவராய் பொல்லாத பிசாசின் தந்திரங்களை பாலைவனத்திலும் ஜெயித்தீர், சிலுவையிலும் அவனை வென்று வெற்றி வாகை சூடினீர். மீந்திருக்கிற அவன் கொட்டத்தை அடக்கி அவன் ஆக்கிரமிப்பை அகற்றும் திருப்பணியை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். இந்த வேலையை சிறப்பாய் செய்வதற்கு வேண்டிய உத்வேகத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படி மீண்டும் உம்மை அரியணையில் ராஜாவாய் அமர வைத்து எங்கள் தேசத்தின் குடிகள், உலக மக்கள் உம்மையே ஆண்டவராய் ஆராதித்து போற்ற செய்வோம் என்ற ஒரு சூழலையோடு போர்க்களம் புகை எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேண்டியபடி எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக. உமக்கு மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, யுத்த குரல் நிகழ்ச்சியின் மூலமாய் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்தகார ஆக்கிரமிப்புகளை அகற்ற கங்கணம் கட்டினவர்களாய் மீண்டும் அடுத்த முறை யுத்த குரலில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். You can write to us to this following address: 12 Mill Chama, Angel TV, Millivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, மில்லிவாக்கம், சென்னை 600049. தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.